அதே படத்தின் கதாநாயகன் லியோ படத்தின் கதாநாயகன் விஜய் இது குறித்து இது வரைக்கும் எந்த விதமான ரஜினிகாந்த் வந்து இதே ஜெயிலர் பட விழாவில் தமன்னா கூட என்ன டான்ஸ் ஆட வைக்கலன்னு பேசுறது தமன்னா ரஜினிகாந்த் பேசும்போது அதை ஒரு நகைச்சுவை உணரோட எடுத்துக்கிட்டவங்க ஆனால் இந்த இந்த பர்டிகுலர் விவகாரம் எனக்கு மன்சூர் அலிகானை வைத்து ஒரு மிக பெரும் அரசியல் பிக் பாஸில் வந்து நடிகை விசித்ரா இதே மாதிரி வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் நடிகையும் த்ரிஷாக்குன்னு ஒன்று இவ்வளோ வருது பெண்ணா எல்லாருமே ஒன்று தானே விசித்ராவுக்கு குரல் கொடுக்காதவங்க திரிஷாவுக்கு இவ்வளவு கதர்றாங்க அப்படிங்கும் போது என்ன விருந்தினர்களுக்கு வணக்கம் வணக்கம் வெற்றிவேல் அவர்கள்ட்ட அப்போ இந்த சினிமா துறை அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்க இப்போ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் தான் நான் முக்கியமாக காரணம் சொல்லுவேன் மன்சூர் அலிகான் அந்த பேசினது கூட அவர் வேற ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் தான் நடத்தினார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு யூடியூப் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டர் தான் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா சமீபத்தில் கட்டில்னு ஒரு படத்தோட ஆடியோ ட்ரெயிலர் லான்ச் நடந்தது அதில் வைரமுத்து பேசும்போது இந்த மாதிரி சினிமாவில் கதாநாயகிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அவர் பேசியிருந்தார் இப்போது பல பேர் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீட்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு தான் நேருக்கு நேர் இப்போ நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்கிட்ட என்ன கேள்வி வேணுமோ நீங்கள் அதை தான் நேரடியாக கேட்கணும் இவங்க இப்படி சொன்னாங்க இல்லை நீங்கள் அதுக்கு எனக்கு கவுண்டர் கொடுங்கன்னு ஆக்சுவலி அந்த மன்சுரலிகான் விவகாரம் அப்படிதான் அந்த கட்டில் படத்துல வைரமுத்து பேசினதை வச்சு கேட்டுக்கும் அவர் என்ன பண்ணாரு போக்குல ஆமா எனக்கு கூட லியோ அவர் வந்து பேசிட்டு அவரோட அவரோட ஸ்லாங் ஒரு பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஒரு தெனவட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து மன்சுரலிகான் எல்லா ப்ரெஸ் மீட்லயும் இருக்கும் நார்மலா நடந்து போகும்போது பேசும்போது அப்படிதான் பேசுவார் இதுவே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்த ஒரு வாரம் கடிச்சுதான் த்ரிஷாவே வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்போ இந்த ஒரு வாரம் இதை பற்றி யாருமே கண்டுக்கல த்ரிஷா போட்டதுமே உடனே லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தில் இயக்குனர் வந்து போடுறாரு சரி ரைட்டு வேறு யார் அடுத்தது போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் போடுறாரு இன்னும் சில நடிகைகள் மட்டும்தான் போடுறாங்க தெலுங்கில் போனீங்கன்னா சிரஞ்சீவி போடுறாரு தெலுங்கு நடிகர் நித்தின் இவங்க போடுறாரு இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்னு இங்கே கொண்டாடிட்டு இருக்கிற அதே படத்தின் கதாநாயகன் லியோ படத்தின் கதாநாயகன் விஜய் இது குறித்து இது வரைக்கும் எந்த விதமான கண்டனமும் சொல்ல இல்லை த்ரிஷாவுக்கு ஆதரவும் சொல்ல அதே மாதிரி கமலஹாசன் ரஜினிகாந்த் வேற எந்த ஒரு நடிகருமே இதை பற்றி யாருமே கண்டனமும் தெரிவிக்கவும் இல்லை இவங்க எல்லாமே கடந்து போகிறாங்க என்ன இதில் இவங்க இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ரஜினிகாந்த் வந்து இதே ஜெயிலர் பட விழாவில் தமன்னா கூட என்ன டான்ஸ் ஆட வைக்கலன்ட்டு பேசுகிற தமன்னா சிரிச்சாங்க அதுக்கு சரி அவ்வளோ ஆயிரம் மக்கள் மத்தியில அவர் பேசுறதா ரஜினிகாந்த் பேசும்போது அதை ஒரு நகைச்சுவை உணரோடு எடுத்துக்கிட்டவங்க இவர் வந்து பேசின சில வார்த்தைகள் தவறு அவர் பேசுனது தப்பு அதுக்கடுத்து ஒரு கவுண்டர் ப்ரெஸ் மீட் வச்சார் அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப இந்த விவகாரம் சூடுபிடிச்ச பிறகு அப்போ ஏன் நீ சினிமாவோட ரேப் சீன் வைக்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் பண்ணி வந்தார் ரேப்பண்ணா நாங்கள் என்ன ரேப்பாக பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிமாவில் சினிமாவை பற்றி பேசுவது வேறு ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசும்போது எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் த்ரிஷான்னு சொல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஒரு கண்ணியத்தோடு பேசணும் முதல்ல இன்னைக்கிலாம் வந்து எல்லாமே மாறிடுச்சிங்க நீங்கள் முன்னலாம் நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் போகிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு மொபைல் ஃபோன் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து டேப் ரெக்கார்டர் எடுத்துன்னு போய் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரொம்ப முன்னணி ஊடகங்கள் தான் ரிப்போர்ட்டருக்கு வந்து டேப் ரெக்கார்ட்ரு கொடுத்து அனுப்ப ரெக்கார்ட் பண்ணுவாங்க மீது எல்லாமே நீங்கள் சொல்கிறதை நான் கேட்டு எழுதுறது தான் பேட்டியே எடுக்காமல் பேட்டி வந்த கதைகள்லாம் உண்டு சினிமாவில் அப்போல்லாம் இருந்தது இன்னைக்கு எல்லாருமே ரெக்கார்ட் ஆயிடுது உங்களுக்கு இந்த மொபைல் யுகத்துல நீங்க சொல்லலை நீங்க மறுக்க முடியாது இன்னைக்கு காட்சி பதிவாய் அடுத்த செகண்ட் உலகம் வைரல் ஆயிடுது ஆனால் ஒரு உள்நோக்கத்தோட அவர் சொன்னான்னு எடுத்துக்கிறாரு எல்லாம் அதாவது பாத்தீங்கன்னா சி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது என்ன என்ன ப்ரெஸ் மீட் இப்பெல்லாம் நிறைய நீங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மூத்த பத்திரிகைகள் பலருக்கே ஒரு கோபம் உண்டு ப்ரெஸ் மீட்டுன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு அந்த ஸ்டுடியோலையோ தேட்டர்லேயோ ப்ரெஸ் மீட் நடக்கும்போது அதுதான் ப்ரெஸ் மீட் ஆனால் பல யூடியூப் சேனல்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை மட்டுமே எடுத்து போடுறதில்ல அவங்க தம்பு இமேஜ் வைக்கிறதுக்கு கான்ட்ராவசியாக ஒரு டெக்ஸ்ட் வேணும் வைப் அதை வந்து வைரலாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க விட்டுட்டு வெளில வருவாங்க நீங்கள் வெளியில் அவசரமாக கார் ஏற போகும்போது அப்படியே ஒட்டு மொத்தமாக பத்து மணிக்கு எத்தம்பிட்டு என்னமோ ஒன்று நீங்கள் கேட்பீங்க அவங்க என்னமோ ஒன்று பதில் சொல்லிட்டு போங்க போகிற போக்கில் போட்டு அடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ நான் இதுவே சொல்கிறேன்ல மண் சுரளிகான் அவர் அந்த பேசின வார்த்தைகள் அந்த தொனி மிக மிக தவறான கண்டிக்கத்தக்க ஒன்று ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் இதில் எழும்புது அப்படின்னா அவர் சொன்ன ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த எதிர்ப்பே வருது அப்போ ஒரு வாரம் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கு சரி இவ்வளோ பேசுகிறாங்க ரைட் இப்போ ரீச் ஆனதுனால அவங்க போட்டிருக்கிறாங்களா இல்லை இதை வந்து எதாவது நீ இல்லை அந்த அப்படின்னு ஏதாவது இல்லை அந்த அழுத்தம் வந்துடும் இல்லை அந்த ஒரு வார காலகட்டம் என்னங்கிறது தான் எனக்கு புரியல அந்த ஒரு வார காலகட்டம் ஏதாவது அழுத்தமாக இல்லை அதை பண்ணணுமா அதை அது எதுக்காக இதை வந்து விசுரபமாக்கணும் அப்படிங்கறது தெரியல சரி ரைட் இவ்வளோ பேசுகிறீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிக் பாஸில் வந்து நடிகை விசித்ரா இதே மாதிரி வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு பாலியல் ஒரு துன்புறுத்தல் அது வந்து ஒரு அட்டம் தான் அப்படி தான் அவங்க சொன்னது ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் நடிகையும் விசித்ராவுக்கு ஆதரவாக பேசலையே யாருமே ஒரு கண்டனம் ஒரு ட்வீட் கூட போடல எல்லாரும் திரிஷாவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ட்வீட் போட்டிங்களா அவங்க போட்டு அடுத்த செகண்ட் போட்டிங்களே ஏன் போடல விசித்திரா ஒரு ஒரு அது அந்த அந்த ஹீரோ யாருன்னு அவங்க பேர் பேசல அது என்ன படம்னு அவங்க சொல்லலை ஆனால் சோஷியல் மீடியாவில் அது ஹீரோ யார் என்ன படம் யார் அந்த ஃபைட் மாஸ்டர் மொத்தத்தையும் போட்டுட்டாங்க ஏன் அந்த அந்த ஹீரோவை பற்றி பேச சொல்லுங்கள் ஒருத்தர் கூட இங்கே வாயை திறக்க மாட்டாங்க யாருமே திறக்க மாட்டாங்க அவர் அப்படி ஒரு 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 அரசியல் பலம் கொண்ட ஒரு டாப் ஹீரோ ஒருத்தர் இங்கே பேச மாட்டாங்க ஒருத்தரை நான் நீங்கள் நீங்கள் இது வரும்போது கூட பாருங்கள் ஒரு நான் அதுதான் ரொம்ப இருந்தேன் ஏன் அப்போ ஏன் அப்போ திரிஷாக்கன்னு ஒன்று இவ்வளோ வருது பெண்ணாக எல்லாருமே ஒன்று தானே

அவர் ஒரு சில பல கட்சிகள் சுற்றி சுற்றி வந்துட்டார் அவர் அவர் வந்து அவருடைய உண்டான ப்ரொமோஷன் தான் தேடிகிட்ருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அவர் ரெண்டு முறை மீட் கொடுக்கும்போது அவர் பின்னாடி அவரோட படத்தோட போஸ்டர் வச்சு தான் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு யாராவது போகிறோங்க சார் நீங்கள் இது மாதிரி நாங்கள்லாம் டிவியில் ஒர்க் பண்ணும்போது சார் இதெல்லாம் வச்சுக்கங்க நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் யாருமே சொல்கிறது இல்லை அதை எடுத்து ஏன் போட்டிருக்கேன்னு கேட்குறேன் என்ன இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இப்போது இப்போ கன்டென்ட்டு கொடுக்கக்கூடிய யூடியூபுக்குன்னு கண்டென்ட்டு கொடுக்கக்கூடியங்க ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டில் போய் உக்காண்டாரு சில பேர்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரதில்லை இப்போ இருக்க டன்னுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விவகாரத்தை காரசாரமாக்கணும் கொண்டுட்டு போகணும் ஆனால் இந்த இந்த பர்டிகுலர் விவகாரம் எனக்கு அலிகானை வைத்து ஒரு மிக பெரும் அரசியல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அவர் அவ்வளோ பெரிய ஒரு டாப் ஸ்டாரோ இல்லை அவர் அவர் பேசினாங்கன்னா அவர் இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கெலாம் அவர் அந்த அளவுக்கு தெரியுமாலாம் தெரியாது எங்கள் ஜென்ரேஷனுக்கு வேணால் அவர் எத்தனை படம் நடித்தார் வில்லனாக நடித்தாருன்னார் ஆனால் அவர் அவர் பேசுனதுலேயே பாருங்கள் குஷ்பு கூட எதிர்த்தாங்க போட்டாங்க இன்னும் அவர் இப்போ ஆந்திராவில் அமைச்சராக இருக்கிற ரோஜாவும் பற்றி தான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவங்க இன்னும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இதுக்கு அவங்க இன்னும் குரலே கொடுக்கல அவங்க இதுக்கு இது அதை எனக்கு என்னென்னா இது ஒரு டைம் அதாவது இப்போ ஏதாவது தமிழ் ஒரு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதோ ஒன்று பாசிட்டிவா போற ஒரு மாற்றமாக தான் நான் இதை பாக்குறேன் ஏதோ ஒன்று செய்தியில இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி சினிமாவில் எடுத்துக்கிட்டாங்கன்னு சரி டக்குன்னு ஏதோ ஒரு விவகாரம் வந்ததா இது ஒரு ரெண்டு நாள் ஓகேப்பா ரெண்டு நாள் இது முடிச்சு தூக்கி போட்டு இனிமேல் முன்சரிக்கணும் அடுத்து விசித்திரா வந்தாங்களோ தூக்கி அவங்க உள்ள உட்காரே ரைட்டு விசித்திர அது முடிஞ்சு அடுத்தது வேற யார் என்ன சொல்ல வராங்க ரைட் இப்போ குஷ்பு அப்படி தான் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஒரு சொல்லிட்டு நான் ஃப்ரெஞ்சு தான் எல்லா வார்த்தைகளும் இது என்ன லாங்குவேஜ் மேடம் நம்ம கேட்டுட்டு தான் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுவோம் நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம் விருந்தினர்களுக்கு நன்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் இதற்கு முற்றுப்புள்ளி இருக்கும் என்று நம்பலாம் நன்றி வணக்கம்